தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. ஷெலினா, தற்பொழுது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வட தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, அதே போல மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இன்றிலிருந்து 23 வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 24 26 வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் லேசானது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை 33 34 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, வங்கக்கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 24 வரையிலும் செல்லக்கூடாது எனவும், அரபிக் கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 24 வரையிலும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.